அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திங்கள் நபியின் தங்க மொழிகள். அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியில் ஒரு நாள் இப்படி ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அலா உஹ்பிருக்கும் பி அஃதலி மின் தரஜத்தி ஸியாமி வஸ்ஸலாத்தி வஸ்ஸதகா. என் அருமை தோழர்களே, நோன்பை விட, தொழுகையை விட, சதகாவை விட உயர்ந்த அந்தஸ்துள்ள ஒரு செயலை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று சஹாபிகளிடத்தில் கேட்டபொழுது சஹாபிகள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி ஒரு நன்மை உண்டு என்று சொன்னால், அப்படி ஒரு உயர்ந்த அந்தஸ்து உண்டு என்று சொன்னால் எங்களுக்கு நீங்கள் அறிவித்து தாருங்கள் என்று சொன்னபொழுது நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாஹு தாத்தல் தாத்தில் பைனி என்று சொன்னார்கள். நோன்பை விட, தொழுகையை விட, சதக்காவை விட உயர்ந்த அந்தஸ்து உள்ள ஒரு நன்மை உண்டு என்று சொன்னால் பகைமை உள்ளவர்களுக்கு மத்தியில், பகைமை உள்ளவர்களுக்கு இடையில் நட்பை உண்டாக்குவது நோன்பை விட, தொழுகையை விட, சதக்காவை விட உயர்ந்த அந்தஸ்து தரக்கூடியது என்று நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்கள் சஹாபிகளுக்கு மத்தியில். அப்படியானால் பகைமை உள்ளவர்களுக்கு மத்தியில் பகைமையை ஏற்படுத்தாமல் ஒரு நல்ல ஒரு நட்பை ஏற்படுத்துவது தொழுகையை விட, நோன்பை விட, சதக்காவை விட உயர்ந்த அந்தஸ்து தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாம் பகைமை உள்ளவர்களுக்கு மத்தியில் நட்பை ஏற்படுத்துவோம், நல்ல ஒரு நட்பை உண்டாக்குவோம், பகைமையை வளர்க்காமல் உயர்ந்த அந்தஸ்தை தரக்கூடிய நட்பை உண்டாக்குவோம். எல்லாமல்ல ரப்பல் ஆலமீன் நட்போடி வாழும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.